श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ நம்ம 10வது அங்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். இப்போ விஷ்ணு பக்தி தயையினுடைய பிரபாவத்தை பற்றி என்ற விஷயத்தை பார்த்தோம். என்ன ஃபல வித்தரணம் பட்ச பாத்தானபிஜம் பிரகுணம் அனுவிதேயம் பிராபிய பத்மாசாயம் மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யசாரகம் பாப்பனாம் மாமுகானாம் என்ன சொல்றாரு. ஒன்னும் ஒரு பெரிய கோர்ட்டில் நமக்குன்னு வாதாடுறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சமயத்தில் நமக்காக வாதாடி நமக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்துகிறவள் தயாதேவி தான் என்பதை வியக்தமாக தெரியப்படுத்துகிறார் சுவாமி. இது தயாசதகத்திலையும் இதே ஸ்லோகம் இருந்துருக்கு. இங்கே மகதி குணசமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மனாம் மாமகானாம் இப்படி ஒவ்வொரு சேத்தனர்களுடைய மாமகானாம் பாப்மனாம் பிரதிவதசி அவை எல்லாவற்றுக்கும் இது தப்பு பண்ணியிருக்கான், தப்பு பண்ணால் தண்டனை தானே தண்டனை தானேன்னு சொல்லி சொன்னவானாக்கா அது எல்லாத்தையும் இஷிகாத்தூலம் மாதிரி பூகுமுள்ள எடுத்து நெருப்பில் போட்டால் எப்படி பொசுங்கி போயிடுமோ அந்த மாதிரி பொசுங்கி போடுற அளவு ஒரு பெரிய வித்யை பிரம்ம வித்யை நியாச வித்யை அனுஷ்டிச்சிருக்கான். இதை எடுத்து சொல்லி அதை எல்லாரும் ஆமோதிக்கும்படியாக பண்ணி நமக்கு ரக்ஷணம் பண்ணுறவள் தயாதேவி தான். தயையினுடைய ஒரு அனுகிரகம் இல்லாத போயிடுத்துனாக்கா பெருமாளுடைய தயை இல்லாத போயிடுத்துனாக்கா நமக்கு ரட்சணமே ஏற்படாதுன்றத ஸ்பஷ்டமாக சொல்கிறார் இங்கே சுவாமி. அத்ய புனகா மாதேவ ஸ்தனந்தயானாம் அஸ்மாக்கம் அபிரக்ஷணி பட்சபாத்தினி பவதி. ஒரு அம்மா தன்னிடத்தில் பால் சாப்பிட்ற குழந்தைய எப்படி ரட்சணம் பண்ணுவாளோ அந்த மாதிரி ரட்சணம் பண்ணுற தயாதேவி நம்மளை. அதில் பட்சபாத்தம் ஸ்தனந்தயானாம் அஸ்மாக்கம் அபிரக்ஷணே பட்சபாத்தினி பவத்தின்னு சொல்ற. நம்மளை கண்டிப்பாக அந்த குழந்தை தப்பு பண்ணித்துனாக்க குழந்தைய போய் அடிக்கிறீங்களா குழந்தைக்கு என்ன தெரியும்னு நம்மளை கேட்பா. இது குழந்தை ஒரு சேஷ்டை, அதுவும் ஸ்தனந்தயமாக இருக்கிற குழந்தை இருந்ததுன்னா அது ஒரு சேஷ்டை பண்ணித்து நாம் பார்த்துட்டே இருப்போம். அங்கேருந்து இருக்கும் அது மொத்தத்தையும் திடீர்னு ஒரு வீட்டை கீழே அதுக்கு அதால் பிடிச்சி மேலே ஏந்திருக்க முடியாது அந்த குழந்தையால. இப்படி கொஞ்சம் அவ்வக்தமாக முட்டி போட்டுண்டு ஏந்திருக்கிறதுக்கு பிரயத்னப்படும், நிற்கிறதுக்கு பிரயத்னப்படும். அவசரமாக ஒரு இடத்துல ஒரு வஸ்து வச்சுருப்போம், இது குழந்தைக்கு எட்டாதுன்னு நினச்சிட்டு அந்த வஸ்துவை வச்சுருப்போம். அந்த குழந்தை என்ன பண்ணும், முட்டி போட்டுண்டு அந்த மேலே இருக்கிற வஸ்துவை ஒரு கையால் பிடிச்சி பிடிக்கிறதுக்கு பிரயத்னப்பட்டு நிற்கிறதுக்கு பிரயத்னப்படும். அந்த வஸ்து என்னன்னா தொட தொடன்னு மொத்தம் கொட்டிப்படும், கீழே கொட்டிவிடும். அதை பிடிச்சி இழுக்கிற வேகத்தில் வரைச்சு அது மேலேயும் கொட்டின்ட்டு உள்ளாம்படி மொத்தத்துலேயும் கொட்டி அது எண்ணெயாகவும் இருக்கலாம், தீர்த்தம் ஜலமாகவும் இருக்கலாம், பாலாகவும் இருக்கலாம், வேறு வஸ்துவாகவும் இருக்கலாம், இது மொத்தத்தையும் இதுவாகிடும். இப்படி ஒரு குழந்தை ஹிம்சை பண்ணுறது உபதிரவம் பண்ணுறதுன்னு ஒருத்தர் அடிக்க போனாள்னாக்க அப்போ அம்மா என்ன சொல்லுவா, அதுக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு நீங்கள் வச்சது தப்பு, தூரம் வச்சுருக்கணும், குழந்தைக்கு எட்டாத இடத்துல வச்சுருக்கணும்னு அம்மா பரிவா, அது பண்ணது தப்பாக இருந்தால் கூட. அந்த மாதிரி நம்ம விஷயத்தில் பரிபவளாக நமக்காகவே ஏற்பட்டவளாக இருந்துருக்கிறவள் தயாதேவி பட்சபாத்தி. நாம் பண்ணது தப்பாகவே இருந்தால் கூட அது தப்பில்லைன்னு சமர்த்தனம் பண்ணுறவளாக இருந்துருக்கிறவள் தயாதேவின்றத அவள் எப்படி சமர்த்தனம் பண்ணுறான்றத தலைவித்திரண தட்சுன்ற ஸ்லோகத்தால் தெரியப்படுத்துகிறார் சுவாமி தேசிகன் இங்கே. இதெல்லாம் சொல்கிறது யார், விஷ்ணு பக்தி. விஷ்ணு பக்தி மாத்திரம் இருந்தாலும் போகாது, விஷ்ணு பக்திக்கும் தேவைப்படுறது என்னன்னாக்க பெருமாளுடைய தயன்றத சொல்லி சொல்கிறார்.
இப்படி பார்த்துட்டே இருக்குச்சு. எதிரை பார்க்கறாளாம், எதிரை பார்த்தா கருத்மான் எழுந்துருளி இருக்கிறான். ஒரே சந்தோஷமா, அயமசா விக விவேக மகாராஜாகார பூர்வபாகே தனுஜ மதன தயா நியுக்தா நிருத்யோ நிருத்தோத்யத இவாவதிஷ்டதே நிகில நிகம நைகமிக வித்யைக ராசிஹி விஹங்க ராஜா பிரசீததி சாசௌ மே பன்னக ரிபுஹு ததஸ்ட. இப்போ எதிர கருத்மான் இருக்கு, அது ஒரு பிராங்கணம். இது வந்து காலங்கார்த்தால விவேக மகாராஜாவுக்கு சுப்பிரபாதம் பாடுற வந்திகள்லாம் சுப்பிரபாதம் பாடுற சமயம் தானே, அந்த சமயத்துல தானே விஷ்ணு பக்தியும் அங்க வர. அப்ப சொல்லச்சு, அந்த கார்த்தால எழுந்த உடனே கருத்மான பாக்குறது. கருத்மான பார்த்தாக்கா கார்த்தால தூங்கி எழுந்த உடனே கருத்மான பார்த்தாலும் காலங்கார்த்தால அந்த கருத்மான பார்த்தாலும் ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமையில கருத்மானுடைய சப்தத்தை கேட்டா விசேஷம், வெள்ளிக்கிழமையில கருத்மான பார்த்தாலே விசேஷம். இப்படி எல்லாம் அந்த கருத்மானுடைய சப்தத்தை கேட்கறது பார்க்கறது இதுக்கெல்லாம் விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பெல்லாம் கருத்மானே அவ்வளவா தெரியறதே இல்லை. இந்த ஸ்ரீரங்கத்துல கொள்ளிடக்கரையில பார்த்தோம்னாக்கா கருத்மான் இருந்துட்டு இருக்கோம், நாவல் பாக்கத்துல ஆலமரத்துல அரச மரத்துல எல்லாம் கருத்மான் இருந்துட்டு இருக்கோம். இப்பெல்லாம் எங்கேயுமே தெரியறது இல்லை. அது என்ன, இந்த பட்சிகள் எல்லாமே செல்போன் வந்த பிற்பாடு அந்த குருவி அதெல்லாம் தம்படுறதே இல்லை, எல்லாம் போயிடுத்து. சின்ன குருவி ஊக்குருவின்னு சொல்லி சொல்றாள், அந்த குருவின்ற பட்சியே தம்படுறதே இல்லை, எங்கேயோ போயிடுது, அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுத்து. அந்த மாதிரி கருத்மானும் தம்படுறதே இல்லை. எங்கேயானா எந்த தேசத்துல தம்படுறதோ அவெல்லாம் பாக்கியவான்கள். தெற்க போனோம்னா நதி தீரத்துல சில சமயங்கள்ல அடையணும் பார்த்திருக்கேன் நானு. அந்த கருட தரிசனம்னே சொல்லுவா, அந்த கருடனை பார்க்கறதே விசேஷம், கருடன் சப்திக்கிற சப்தத்தை கேட்கறது விசேஷம். இப்ப இந்த விவேக மகாராஜாவுக்கு ஒரு க்ஷேமத்தை உண்டு பண்ணணும்ன்றதுக்காகவே கருட தரிசனத்துக்காக தன்னை பார்த்தாலே க்ஷேமம் ஏற்படும் இல்லையோ, அவருடைய அரண்மனையினுடைய அங்கணங்கள்லயே கருடன் தத்தி 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 குதிச்சுட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அயம் அசௌ இக விவேக மகாராஜாகார பூர்வபாகே, அந்த விவேக மகாராஜனுடைய வீட்டுக்கு முன்புறத்துல இவர் யாருன்னு, தனுஜ மதன தயா நியுக்தா. தனுஜ மதன தயா நியுக்தா, தனுஜ மதனாக இருந்திருக்கிறவர் எம்பரவான், அசுரர்களுக்கெல்லாம் சத்ருவாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன். அவருடைய தய தயாதேவி, தயாதேவியினால ஏவப்பட்டவராக இருந்திருக்கிறார். விவேக மகாராஜாவுக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்ன்றது தயாதேவி தீர்மானம் பண்ணிட்டா. எப்படி எப்படி எல்லாம் க்ஷேமம் ஏற்படுமோ அது எல்லா பிரகாரத்தாலையும் க்ஷேமத்தை ஏற்படுத்துறதுக்காக விவேக மகாராஜா தன்னுடைய பள்ளியறையிலேருந்து ஏந்து வருவ வரச்சே ஒன்ன முதல்ல பார்க்கணும். அந்த பசுவை பார்த்தா விசேஷம், கருடனை பார்த்தா கருட தரிசனம் விசேஷம். ஆகையால அவாத்து வாசல்ல, அந்த அரண்மனை வாசல்ல நீ இருந்துன்றன்னு தயாதேவி பிரேரணை பண்ணிட்டாளாம். தனுஜ மதன தயா நியுக்தா நிருத்தோத்யதைவாவ திஷ்டதே, நிருத்தோத்யதைவாவ திஷ்டதேன்னு சொல்ற, அதாவது அந்த புறப்படுறதுக்கு சித்தமா இருந்துருக்க மாதிரி இருந்துருக்காரு. பெருமாள் ஆசிரித ரட்சணத்துக்காக கருடனை வாகனமாக வச்சுருக்கார். அப்ப எப்ப கூட்டாலும் பெருமாள் கூட்டாலும் தான் சித்தமா இருக்கேன்றதுக்காக சொல்ற. ஆனா ஆசிரித ரட்சணத்துல வரைச்சே கருடனுடைய வேகமும் போரலன்னு ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்துல பட்டர் மங்களாசாசனம் பண்றார். அதந்திரித சமூபதிகின்னு சொல்லி ரெண்டு ஸ்லோகங்கள்னால எவ்வளவு வேகத்தோட பெருமாள் எழுந்துருளினர் கஜேந்திர ஆழ்வான ரட்சிக்கிறதுக்காகன்றது. ஆனா இவரை பொறுத்தவரைக்கும் கருத்மான் எம்பெருமானுடைய வாகனமா போயிட்டபடினால பெருமாள் எப்ப நியமிச்சாலும் அதுக்கு காத்துட்டு இருந்துருக்கேனான். அப்படி நிருத்தியோத்யதைவாம திஷ்டதே நிகில நிகமனைக நிகம நைகமிக வித்யைக ராசிஹி விஹங்க ராஜா. நிகில நிகம நைகமிக, நிகமம்னா வேதாந்தம் வேதம், நைகமிகம் வேதத்துல சொல்லப்பட்ட பொருள்,
அந்த அதுல வேதங்கள் வேதங்கள்ல வித்தைகள் அதுல இருந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ராசி ஒரு சமூகம் மாதிரி இருந்துட்டு இருக்கறாம் அதுதான் இவருக்கு விசேஷம் இப்படி சமூகம் மாதிரி இருந்துட்டு இருக்கிற நிகில நிகம நைகமிக வித்தைக ராசி விஹங்க ராஜா இப்ப பார்த்தா இந்த விஹங்க ராஜா கருத்மான் பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிற கருத்மான் இங்க இருக்கார் பிரசீதி சாசவுமே பன்னகர் இப்புகு பாம்புகளுக்கெல்லாம் எதிரியாக இருந்திருக்கிற இந்த கருத்மான் எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக காத்துருக்க என்று அவள் சொல்றாளாம் அதுக்கப்புறம் சொல்ற ஆனேதும் ஆத்மரபசே நதமீகமான ரட்சோன்முகம் நத கிருஹேஷு ரமா சகாயம் பிராய பிரபோ தபிருதக் ஸ்திதி விருத்தி சக்தி சங்கல்பமப்யுபஹரிஷ்யதி தத்ரதோசௌ இப்போ இந்த கருத்மான் எப்படி இருந்துருக்கேன்றத மேல சொல்லி சொல்ற அந்த கருத்மான மங்களாசாசனம் பண்ற விஷயம் விஷ்ணு பக்தி மூலமாக சுவாமி கருத்மான மங்களாசாசனம் பண்ற ததஷ்ட ஆனேதும் ஆத்மரபசேன சமீகமான ரக்ஷோன்முகம் நதகிருஹேஷு ரமா சகாயம் பெருமாள் எப்பவுமே ஆசிரித்தால அனுகிரகம் பண்றதுக்காகவே காத்துருக்கார் அவர் ஆசிரித்தாள்லாம் எங்க கூட்டாலும் அங்க வரத்துக்கு அவர் சித்தமாக இருந்துருக்கிறார் பெருமாள் பெருமாளை பார்க்கிறாலும் கருத்மான் பார்க்கிறேதான் அவர் ரக்ஷணோன்முகமாக இருக்க ஆசிரித்தாளுக்கு ஒரு சிரமம் வந்ததுன்னாக்கா அந்த சிரமத்தை அவரால் தாங்கிக்க முடியாது ஒரே க்ஷணத்துல ஓடி வரத்துக்காக தான் பார்த்துருக்க அவருடைய திருமுக மண்டலத்தை கருத்மான் சேவிக்கிறார் சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே அவருடைய அபிப்பிராயத்தை இவர் தெரிஞ்சுக்கிறார் ஒரு நல்ல சாரதியாக இருந்துருக்கிறவா ரதம் தேர் ஓட்டுறவன் தேர் சாரதி எல்லாமே அவர் தான் கருத்மான் தான் சாரதியா இருந்துருக்கிறவன் எஜமானனுடைய எண்ணத்தை நன்னா புரிஞ்சுப்பா அதன் பிரகாரம் தான் நடப்பான் அங்க கூட பார்த்தோம்னாக்க ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தம் நடக்கச்சே ராமனுடைய பாணத்தினால ராவணன் மூர்ச்சை அடைஞ்சு அந்த தேர்லயே விழுந்துடுறான் அந்த சமயத்துல ராவணனுடைய சாரதி என்ன பண்றான் ராவணனை கொஞ்சம் அந்த யுத்த களத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அது தேர ஓட்டியும் போய் அவனுக்கு மூஞ்சல ஜலத்தை தெளிச்சு ஆஸ்வாசப்படுத்தி அவனை எழுந்துக்க வைக்கிறான் இத பார்த்த ராவணன் சொல்றான் நான் எங்க வந்திருக்கேன் இப்ப யுத்த களத்துல இருந்து என்னண்ட வந்துட்டனே அப்படின்னு ஐயோ ராமன் அடிச்ச பாணத்துல நீ மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்ட அதுக்காக தான் உன்ன அண்ணண்ட அந்த யுத்த களத்துல இருந்து அண்ணண்ட பக்கத்துல அழைச்சி வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான் என்னடா இவ்வளவு பெரிய தப்பு காரியத்தை பண்ணிட்டீங்க நீ அப்படின்னா அந்த ராமன் என்ன நினைப்பான் என்ன யுத்தத்துல போய் தோத்து போயிட்டவன் தோத்து போயிட்டு திரும்புறவன் மாதிரி புறமுதுகிட்டு ஓடுறவன்ற மாதிரி தானே என்ன நினைப்பான் இத்தனை நாளா எனக்கு இருந்த பேர் மொத்தத்தையும் நீ கெடுத்துட்டியன்னு ராவணன் கோச்சிக்கிறான் ஏன்னா மீதி பேரை பத்தி விசாரப்படல ராமனுடைய பராக்கிரமத்தை பிரத்யக்ஷமாக ராவணன் பார்க்கறான் அதனாலதான் இப்பேற்பட்ட பராக்கிரமசாலி எதிர போய் தன்னை ஒரு யுத்த களத்துல இருந்து வேற இடத்துக்கு அழைச்சும் போய் ஆஸ்வாசப்படுத்திட்டு வருதுன்றது இருந்துருக்க தன்னுடைய வீரியத்துக்கு அது ஒரு இழுக்குன்னு நினைக்கிறவனாக இருந்துருக்கான் ராவணன் அதனால என்னாச்சு அந்த சாரதி பண்ண காரியம் அவனுக்கு பிடிக்கல ஆனா சாரதியா இருந்திருக்கிறவன் எஜமானனுக்கு எது அனுகூலமோ அதை தான் பண்ண முடியும் அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறான் அந்த மாதிரி இங்க சாரதியாக இருந்திருக்கவ ரதமாகவும் சாரதியாகவும் எல்லாமாகவும் இருந்திருக்கவ கருத்மான் பெருமாளுடைய எண்ணம் எதுவோ அதையே நிறைவேற்றுவதற்காக தான் காத்துருக்க அத்த இந்த இடத்துல சொல்ற ரட்சணோன்முகமாக இருந்திருக்கிற எம்பெருமான அவருடைய பண்றதுக்காக யாரெல்லாம் எம்பெருமானுடைய எம்பெருமான ஆசிரியக்கிறவர்களாக இருந்துருக்காளோ
அவளுடைய கிரகத்துக்கு பெருமாளை எழுந்தருள பண்றதுக்காக சித்தமாக இருந்திருக்காராம், உற்சவமாகமா இருந்திருக்காராம். ஆனே தும் ஆத்மரபசேன சமீகமான ரக்ஷோன்முகம் நத கிரகேஷு ரமா சகாயம். ரக்ஷோன்முகம் ரமா சகாயம், ஆசிரிதர்களை ரக்ஷணம் செய்வதிலேயே நோக்காக உடைய ரமாசகாயம் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற எம்பெருமானை நதகிருகேஷு ஆனேத்தும் ஆத்மரபசேன ஆனேத்தும் சமீகமானஹா. ஆத்மரபசேன அவர் என்ன பண்ணார்னா, எவ்வளவு வேகமா ஓடி வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து விடுறதுக்காக காத்துருக்கார். நாம யார் யாரெல்லாம் பெருமாள் இடத்துல ஆசிரியிச்சோமோ அவன் ஆத்துக்கே வந்து பெருமாள் ரட்சணம் பண்ற. நாம பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் பிரார்த்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்மான் அங்க பெருமாளையே அங்க அழைச்சு வந்துடுறாம். பெருமாளுடைய திருவுள்ளத்தை தெரிஞ்சுட்டு பிராய பிரபோகோ தத பிருதக் ஸ்திதி விருத்தி சக்தி சங்கல்பமப்யுபஹரிஷ்யதி தத்ரதோசௌ. அந்த பெருமாளை விட்டு எப்பவும் பிரியாதவராக இருந்திருக்கிறவர் இப்ப பெருமாளை மாத்திரம் அழைச்சம் வரேன்றது இல்ல, பெருமாளுடைய சங்கல்பத்தையும் அவர் அழைச்சம் வரேன்னு சொல்லி சொல்லணும்னு சொல்ற. பெருமாளுடைய சங்கல்பம் என்ன? சங்கல்பம்ன்றது இருக்க ரக்ஷணம் தான், ரக்ஷணோன்முகமாக இருக்கிற சங்கல்பம். இப்ப பெருமாளை மாத்திரம் அழைச்சிட்டு வரல, பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய சங்கல்பம், எம்பெருமானுடைய சக்தி இதெல்லாம் அபிருதக் சித்தமாக இருக்கு. பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்திருக்கு. அவ எல்லாவற்றையும் நதகிரகத்து யாரெல்லாம் பெருமாளை சேவிக்கிறாளோ ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு கொண்டு அவளுடைய ஆத்துல கொண்டு வரத்துக்காக காத்துருக்கேராம் கருத்மான். இதுல என்னென்ன பெருமாளுடைய சங்கல்பத்தினுடைய ஸ்திதி விருத்தி சக்தி சங்கல்பமப்யுபஹரிஷ்யதி தத்ரதோசௌ, இங்க மூணு சொல்றேன். பிரபோஹோ தத் அபிருதக் ஸ்திதி விருத்தி சக்தி. பிரபோஹோ, பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அபிருதக் ஸ்திதி, அவரை விட்டு பிரியாததாக இருந்திருக்கிறது ஸ்திதி. ஸ்திதின்றது சத்த, அதனுடைய இருப்பு, அதனுடைய வியாபாரம் செயல். சக்தி அது காரியோத்பாதன சாமர்த்தியம், அந்த காரியத்தை செய்யக்கூடிய சாமர்த்தியம். இது மூணுமே பெருமாளை விட்டு பிரியாததாக இருந்திருக்கிறது. அது மூணையும் பெருமாளோட கூட இவர் கொண்டு வரத்துக்கு சித்தமா இருந்திருக்கிறாராம். ஆனே தூம் ஆத்ம ரபசேன, இப்படி அவர் கொண்டு வந்துருவேர். நாம கருத்மான சேவிச்சா போறோம், பெருமாளை எழுந்திருள பண்ணுவேர். பெருமாள் எழுந்திருளிட்டேர்னாக்க அவருடைய சங்கல்பம் வந்துடும், கூடவே வந்துடும். சங்கல்பம் இருந்திருத்தோம்னாக்க அவர் சத்திய சங்கல்பராச்சே, அவர் சர்வசக்தன் சத்திய சங்கல்பனாக இருக்கிறபடினால என்ன நினைக்கிறாரோ நினைச்சதை முடிக்கிறவராக இருக்கிறவர், முடிக்கிற சக்தியும் அவருக்கு இருந்துருக்கு. ஆகையால அவரிடத்துல வியாபாரமும் இருந்துருக்கு, எல்லாம் இருந்துருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்துருவேன். அப்போ கருத்மானை நாம சேவிச்சா போறோம். அவர் பெருமாளோட மாத்திரமல்ல, நமக்கு வேண்டிய க்ஷேமங்கள் எல்லாம் வந்துடும். என்ன, பெருமாள் நமக்காகவே ரக்ஷணத்துக்காகவே காத்துருக்கவர். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வர ஒரு பிரபுவாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்துருக்க கருத்மான் என்பதை இந்த ஸ்லோகத்தால சொல்ற. ஆனே துமாத்ம ரபசேன சமீகமான ரக்ஷோன்முகம் நத கிரகேஷு ரமா சகாயம் பிராய பிரபோஹோ தபிருதபிருதக் ஸ்திதி விருத்தி சக்தி சங்கல்பமப்யுபஹரிஷ்யதி தத்ரதோசௌ. சரி, இப்ப பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றதா பெருமாளுடைய வாகனமாக ரதமாக இருந்திருக்கிற எம்பெருமான கருத்மான ஸ்தோத்திரம் பண்றதா. இப்போ விஷ்ணு பக்தி தீர்மானம் பண்ணிட்டார். கருத்மான ஸ்தோத்திரம் பண்ணாலே போறோம், கருத்மானே பெருமாளை அழைச்சம் வந்துருவே. பெருமாளுடைய சங்கல்பம், அவருக்கு அபிருதக் சித்தமா இருக்கிற சங்கல்பம் சக்தி அப்புறமா வீரியம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சமயத்துல அழைச்சம் வந்துருவே. ஆகையால
விசாரமே வேண்டியதில்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டா. இப்ப கருத்மான ஸ்தோத்திரம் பண்ணுன்ட்டு கருத்மான ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நம பன்னகனத்தாய வைகுண்டவசவர்த்தினை ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. கருத்மானுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக சுவாமிக்கு தேசிகனுக்கு இருந்திருக்கின்றது. சுவாமியினுடைய சரித்திரத்தை கேட்டவா எல்லாருக்கும் தெரியும். திருவஹேந்திரபுரத்தில் ஔஷதகிரியில் முதல்ல சுவாமி கருட மந்திரத்தை ஆவர்த்தி செய்து கருடனை உபாசனம் பண்ணார். அந்த கருடனுடைய அனுகிரகத்தினால பெரிய திருவடியனுடைய அனுகிரகத்தினால ஹைக்ரீவ மந்திரோபதேசம் பண்ணப்பட்டு ஹைக்ரீவ சாட்சா்காரம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அவருடைய வைசத்தியத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். அப்போ எல்லாத்துக்கும் சுவாமியினுடைய ஒரு சரித்திரத்துல அவருடைய அமானுஷமான ஒரு கிருத்தியம், அவதார கிருத்தியங்கள் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கிறது, ஆரம்பமாக இருந்திருக்கிறது கருடனுடைய ஒரு அனுகிரகம் தான். அதுல ஒண்ணு அம்மானுடைய அனுகிரகம் காலட்சேப கோஷ்டியில, அப்புள்ளாருடைய அனுகிரகம் 20 வயசுக்குள்ள எல்லாவற்றையும் சொல்லி வச்சது, அதுக்கப்புறமா அந்த அவதாரத்தை பெருமாளுடைய அவதாரம் மாதிரி தானே சுவாமியினுடைய அவதாரமும் வெங்கடேஷ அவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத்னு சொல்லியிருக்கப்படினால திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் அவ. அந்த அவதாரோத்தேசியத்தை பூர்த்தி பண்றதுக்கு ஆரம்பமாக இருந்தவர் கருத்மமா. பெருமாளுடைய அவதாரங்கள் எல்லாம் பார்த்தோம்னாக்க கருத்மானுடைய ஒரு பாகம் ரொம்ப முக்கியமாக இருந்துட்டு இருக்கும். ராமாவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்துல எல்லாத்துலயும் பார்க்கலாம். ராமாவதாரத்துல யுத்தத்துல தாசசகா வாகனம் ஆசனம் விதானம் வியஜனம் திரையீமயான்னெல்லாம் சொல்லச்சே அங்க சகாவாக இருந்துட்டு ராமனுக்கு ஒரு சகாயத்தை பண்றார் கருத்மன். கிருஷ்ணாவதாரத்துல கேட்கவே வேண்டாம். இப்படி ஒவ்வொரு அவதாரத்திலையும் கருத்மானுடைய பாகம்ன்றது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனும் திருவேங்கடமுடையான் தேசிகனாக அவதாரம் பண்ண செய்யும் கருத்மான் பெருமாளுக்கு சகாயம் பண்றேன். இங்க ஆத்மானும் மனுஷம் மன்னியன்னு ராமர் சொன்ன மாதிரி சுவாமி தேசிகன் ஒரு சாதாரண ஜீவன் மாதிரியாக ஒரு பாவத்தோடு அந்த தேசிக அவதாரம் பண்ணினதுனால இவருக்கு எப்படி எப்படி அனுகிரகம் பண்ணணுமோ எப்படி எப்படி சகாயம் பண்ணணுமோ அந்த சகாயங்கள் எல்லாம் பண்ணினார். அதனால கருத்மான இடத்துல விசேஷமான ஒரு பிரதிபத்திய சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். அது கருட தண்டகத்திலையும் கருட பஞ்சாசத்திலையும் பார்க்கலாம். அந்த கருட தண்டகத்தையே தான் இந்த இடத்துலையும் அப்படியே சொல்ல போறேர். அதுக்கு முன்ன கருட தண்டகத்துல வரக்கூடிய முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகத்தை இந்த இடத்துல சொல்றார். நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே. நமஹா பன்னகனத்தாய என்று சொல்ற பன்னகனத்தாய நமஹா யாருக்கு பண்ணம்னாக்க, அதாவது பத பண்ண பத்துன்னு காலு, பதா நகச்சந்தி காலால போறது கிடையாது, காலால் அதாவது கால் கிடையாது ஊர்ந்து போறது. இது பன்னகமாக பன்னக சப்தத்தால சொல்றது பாம்பு. பன்னக நத்தாய பாம்பாலே கட்டுண்டவராக இருந்துருக்கிறவர்னு அர்த்தம். அந்த பாம்பால கட்டுண்டிருக்கவர்னாக்க கருத்மானுக்கு அலங்காரமாக இருந்திருக்கிறார் வாசுகி பிரம்மசூத்திரம்னு சொல்லி ஒவ்வொரு பாம்பும் அவருக்கு ஒவ்வொன்றாக இருந்திருக்கு, மேகலையாகவும் பிரம்மசூத்திரமாகவும் இப்படி எல்லாம் இருந்திருக்கு. பாம்புகளாலே அலங்கரித்தவராக இருந்திருக்கிறவர்னு ஒரு அர்த்தம். இந்த ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். இது அமிர்த மதனத்துக்கும் சேர்த்து சொல்லணும். இதுல வரைச்சு கருடனுடைய ஒரு விசேஷத்தை சொல்லச்சு. மந்தரமலையையும் கருத்மானையும் ஒப்பிடுறார் இந்த ஸ்லோகத்துல.
நமஹா பன்னகநத்தாய. பன்னகநத்தாயன்றதுனால அங்க பன்னகேன நத்தாய அந்த மந்திரமல அமிர்தத்தை கடையும் போது க்ஷீராப்தியை கடையும் பொழுது மந்திரமலையே வாசிக்கியாகிற கயரை கொண்டு கடைஞ்சார். அப்ப பன்னகம்ன்றது இருக்க வாசிக்கி, அந்த வாசிக்கினால கடையிற கயரா எடுத்து பன்னகநத்தாய என்று சொல்றது. வாசுகி பிரம்மசூத்திரமாக இருந்துருக்கு கருத்மானுக்கு வரச்சே. பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே, வைகுண்ட சப்தம் பெருமாளையே சொல்லும். வைகுண்ட புருஷோத்தமஹா, பெருமாள் எழுந்தருள் இருக்கிற இடம். வேதார்த்த சங்கிரகத்துல வைகுண்ட சப்தத்துக்கு மூணு அர்த்தம் சொல்ற. ஒரு அர்த்தம் ஸ்தானம், பெருமாள் எழுந்தருள் இருக்கிற ஸ்தானம், அது ஸ்ரீ வைகுண்டம். எல்லாருக்கும் தெரியும் அங்க எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், எல்லாராலையும் பிராபியமாக அனுபவிக்கிற எம்பெருமானும் வைகுண்டகான்ற சப்தத்தினால சொல்ற. சாஸ்திர நாமத்துல வைகுண்ட புருஷோத்தமஹான்னு சொல்றதுனால வைகுண்ட சப்தம் பெருமாளையும் சொல்லும். வைகுண்ட சப்தத்தினால அனுபவிக்கிற ஜீவனையும் சொல்லும். சுவாமி பாஷ்யகர வேதார்த்த சங்கிரகத்துல வைகுண்ட சப்தத்தினால அந்த அபரிமிதமான ஆனந்த அனுபவம், பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ணுகிற ஜீவாத்மாவையும் சொல்லும்னு அந்த இடத்துல தெரியப்படுத்துறார். இப்படி வைகுண்ட வசவர்த்தினே என்று சொல்றார். அந்த மந்திரமலை இருந்துருக்க வைகுண்ட வசவர்த்தி எம்பெருமானுடைய வசத்துல இருந்துருக்கு. என்ன வைகுண்ட வசவர்த்தின்னாக்க, அந்த மலை போய் சமுத்திரத்தை போட்டு கடையச்சு கூர்மமா இருந்துட்டு அந்த மலையை தாங்கிக்கிறது. அதோட மாத்திரம் இல்ல, அத மேல அமுக்கிக்கிறதும் பெருமாள் தான் அந்த மலைய. இன்னும் கேட்டா அசுராளாகவும் தேவதைகளாகவும் அவளை இருந்துட்டு அவளிடத்துலயும் கூட ஆவேசம் பண்ணி அதை கடைய வைக்கிறதும் பெருமாள் தான். இப்ப எல்லா விதத்திலையும் அந்த மந்திர மலைன்றது க்ஷீர மதனம், க்ஷீராப்திய மதனம் பண்ணச்சு பெருமாளுடைய கட்டுப்பாட்டுல இருந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. வைகுண்ட வசவர்த்தினேன்னு இங்க கருத்மான் எம்பெருமானுடைய வசத்துல தான் இருந்துருக்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. என்ன பெருமாள் எப்ப கிளம்பணும் எப்ப போகணும்னு சொன்னாலும் சித்தமா காத்துட்டு இருக்கு. பெருமாளுக்கு வரச்சே அந்த காலால எட்டி எட்டி உதைக்கிறேன், இது சீக்கிரமா போயிடுத்து நாழியா எஸ்தேவிதம், அதுல வரைச்சு ரொம்ப சீக்கிரம் போனோம் ஆசிரியத்த ரட்சணத்துக்காக சீக்கிரம் போனோம் சீக்கிரம் போனோம்னு சொல்லி கருத்மான் மேல ஏறி உக்காண்டுக்கிறான். உக்காண்டு காலல உதைக்கிறேன், அந்த உதைச்சா அதுக்கு மேல இன்னும் வேகமா போகும். மாடு ஓட்டின்ட்டு போகச்சே வண்டிக்காரன் ரெண்டு காலுக்கு நடுவுல, அந்த மாட்டினுடைய ரெண்டு காலுக்கு நடுவுல ஒரு கொம்பு மாதிரி வச்சுருப்பான், அந்த கொம்பால குத்தி நான்னாக்கா சரி அது மாடு இன்னும் வேகமா ஓடும். அந்த மாதிரி இவர் போடுது. இவர் உடம்பெல்லாம் ஒரே தழும்பா இருந்துருக்கான், பெருமாள் உதச்சு 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 அது தழும்பா இருந்துருக்கான். அப்ப இது மொத்தம் பெருமாளுடைய வசத்துலதான் இருக்கு. பெருமாள் எப்படி சொல்றாரோ நியமிக்கிறாரோ அதை பண்ணுபவராக இருந்துருக்கிறவர். வைகுண்ட வசவர்த்தினே நமஹா பன்னகநத்தாய வைகுண்ட வசவர்த்தினே. அந்த இடத்துல சொல்லச்சே என்ன ஆகும், அந்த மந்திரமலையும் பெருமாளுடைய வசமாக தான் இருந்துருக்கு. எல்லா சமயத்திலையும் பெருமாள் அதீனமாக தான் இருந்துருக்கு. ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே, அங்க வந்து க்ஷீராப்திய மதனம் பண்றதுக்கு மந்திரமலை. இங்க இருக்கிற சிந்து எது தெரியுமா, வேதமே ஒரு சமுத்திரம். ஸ்ருதி சிந்து வேதமாகிற ஒரு சமுத்திரம், அந்த சமுத்திரத்திலேருந்து அதை கடைஞ்சி சிந்து சுதோத்பாத மந்தராய, அந்த வேதமாகிற ஒரு சமுத்திரத்தை கடைஞ்சி அதுலேருந்து வரக்கூடிய அமிர்தத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற மந்திரமலையாக இருந்திருக்கிறவர்னு அர்த்தம். அமிர்தோத்பாதனத்துக்கு சாமர்த்தியமாக இருந்திருக்கிறதுன்னா, வேதத்துல எத்தனையோ பாகங்கள்லாம் இருக்கு. வேதத்துல
சத்ருக்கள்லாம் நாசமாகணுன்றதுக்காக பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய அதுக்கு உண்டான கர்மாக்களையும் வேதத்துல சொல்லிருக்கு. ஐகமான பலம் பசு புத்திரன் க்ஷேத்திரம் இந்த மாதிரி இந்த லோகத்துல இருக்கக்கூடிய பலன்களை அடைவதற்காக உண்டான பாகங்களும் இருந்துருக்கு வேதத்துல சொல்லிருக்கு. சொர்க்காதி பலத்துக்கு அடைவதற்கு வழியும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்த காட்டிலும் மோட்சத்தை அடையிறதுக்கு உண்டான பாகமும் சொல்லிருக்கு வேதத்துல சொல்லிருக்கு. எது சாரம் என்பதை தெரிஞ்சுக்கணும். அசாரம் அல்பசாரஞ்ச சாரம் சாரதரம் திஜேது பஜேத் சாரதமம் சாஸ்திரம் என்று சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்துல சார நிஷ்கர்ஷ அதிகாரத்துல சாதிக்கிறார். முதல்ல சாரதமமான விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துறதவர் கருத்மான் தான். ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே சொல்றேன். அந்த கருத்மானின் பொருட்டு கருத்மதே நமஹா அப்படின்னார். கருடாயான்னு சொல்லாத கருத்மத்தைன்னு சொல்றேன். மது பிரத்தியம் என்னத்துக்கு சொல்றீங்கன்னா பிரசம்சாயாம், பிரசம்சை பண்றதுக்காக சொல்ற. கருத்மானுக்கு ஒரு பிரசம்சை. என்ன அப்படி ஒரு பிரசம்சன்னு சொன்னோம்னா சுபர்ணோசி கருத்மானு திருவர்த்தேசிரஹா. இதெல்லாம் வந்து வேதத்திலேயே சொல்லியிருக்கிறவர், வேத பிரதிபாத்தியமாக இருக்கார். ஸ்ருதியினாலேயே தெரியப்படுத்துபவராக இருந்திருக்கிறதுனால கருத்மானுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னன்னா ஸ்ருதி பிரசித்தமான வைபவத்தை உடையவர்ன்றதுனால அதை கொண்டு நமஹா, அவரின் பொருட்டு நமஹா பிரணாமங்கள்னு சொல்ற. நமசப்தத்தினால என்ன சொல்றதுன்னாக்க நமஹான்றதுனால தன்னுடைய ஒரு நைச்சியானுசந்தானத்தை தெரியப்படுத்துறதுன்னு அர்த்தம். கிரமமா பார்த்தோம்னாக்க மூலமந்திரத்துல வர நமசப்தம் சரணாகதியே சொல்றதுன்னு சொல்ற. ஆனா நமமான்றதுதான் நமஹான்றது ஆயிடுத்து. ஜக்ஷரஸ்து பவேன் மிருத்யுகும் திரக்ஷரம் பிரம்மணஸ்பதம். ரெண்டு அக்ஷரத்தை நாம கணக்கு நினைச்சிருந்தோம்னாக்க அதையே நாம பின்பற்றினோம்னாக்க நமக்கு மிருத்யுதான் வரும். மூணு அக்ஷரத்தை நாம பின்பற்றினோம்னாக்க நமக்கு பிரம்மபதம் வரும்னு சொல்றார். ரெண்டு அக்ஷரம் என்னன்னா மமான்றது. மமான்னு சொன்னா அகங்காரத்தோட இருந்துட்டு இருக்கிறது. நாம எது வரைக்கும் அகங்காரத்தோட நாம இருந்துட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு மிருத்யுதான் வரும். அகம் நான் என்னுடையதுன்றது போனாதான் பிரம்மத்தை அடைய முடியும். நமமான்றது திரக்ஷரம் வந்துடுத்துனாக்க அப்ப என்னாகும்னா பிரம்மபதத்தை கொண்டு வந்து விடுன்னு சொல்லி சொல்ற. நமமே திச்ச சாஸ்வதம் பிரம்மபதத்தை அடையின்றது. இப்ப நமஹான்றது நமமான்றதுனால வருது. அந்த பிரம்மபதத்தை அடைவதற்கு வழியாக இருந்திருக்கிற கருத்மானுக்கு ஒரு பிரணாமங்கள் நமஸ்காரத்தை சொல்லி சொல்றார். இங்க ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம். இப்படிப்பட்ட ஒரு ரூபணம் கவிதார்க்கிக சிம்மமாக இருந்திருக்கிற சுவாமியால தான் பண்ண முடியும். அதை நாம இங்க பார்த்திருக்கோம். நம பன்னகனத்தாய வைகுண்ட வசவர்த்தினே ஸ்ருதி சிந்து சுதோத்பாத மந்தராய கருத்மதே க்ஷுண்ணக்ஷோணீதராணி சுபித சதுரகோபார திம்யக்கருந்தி திருஷ்டியுத்தாராசராணி ஸ்தபுடித விபுத ஸ்தானகானி க்ஷிபேயுஹு பாதாள பிரம்மசௌதாவதி விஹித முதாவர்த்தனான்யஸ்மதார்த்திம் பிரம்மாண்டஸ்யாந்தராளே ப்ருஹதி ககபதேஹே அர்பக க்ரீடிதானி. ககபதேஹே அர்பக க்ரீடிதானி. ககபதின்றவர் பட்சிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற கருத்மான். அவர் வினதாசுத்தரவர். அவர் குழந்தையா இருந்த சமயத்திலேயே அவருடைய விளையாட்டு, குழந்தையில விளையாடுற விளையாட்டு லீல இருந்திருக்க அது ரொம்ப அற்புதமானது. சிறிய திருவடியினுடைய குழந்தையினுடைய விளையாட்டும் அற்புதமானது, பெரிய திருவடியினுடைய விளையாட்டும் அற்புதமானது. அது எப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறேன். அந்த விளையாட்டே நம்மளை ரட்சிக்கட்டும்னு சொல்லி சொல்ற.
அஸ்மத் ஆர்த்திம் க்ஷிபந்து, நம்மளுடைய ஆர்த்தி துக்கத்தை போக்கடிக்கட்டும் என்று பிரார்த்தனை பண்றேன். இப்ப இந்த கருத்மானுடைய விளையாட்டு எப்படி இருந்திருக்கு, இதுவும் கருட பஞ்சாசத்துல 11வது ஸ்லோகமாக சொல்ற விஷயம் இது. அமிர்த ஹரண வர்ணம், அதுல ஒவ்வொன்னு இதுவா சொல்லச்சு. அமிர்த ஹரணத்தை சொல்றது 9வது ஸ்லோகத்துல இருந்து சொல்ற, அதுல 11வது ஸ்லோகத்துல கருத்மானுடைய பால்ய லீலைய சொல்லி சொல்ற. இதுக்கு முன்ன முட்டையிலேருந்து வெளியில வரச்சே இருந்த ஒரு நிலைய சொன்ன. கருத்மான் பட்சியா போன பிற்பாடு அவ பறக்கிற பறக்கச்சே இருக்கிற நிலைய சொல்றோணி சுபித சதுர கோபார திம்யத்கருந்தி பிரம்மாண்டஸ்ய பிருஹதி அந்தராளே. பிரம்மாண்டம்ன்றது பெரிய ஒரு பிரகிருதியில இருக்கிற மொத்தத்தையே சொல்றது பிரம்மாண்டம்ன்றது. அதனுடைய அதுவே பெருசா இருக்கு, அதனுடைய இடையில அது நடுவுல ரொம்ப ரொம்ப பெருசான ஒரு ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல ககபதேகே பட்சிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிற கருத்மானுடைய சுண்ணோணி தராணி, ஷோணின்றது பூமி, ஷோணி தரம், சோணிதரமாக சொல்றது மலைகள், மலைகள் தான் பூமியை தாங்கின்னு இருக்கிறதா. கருத்மான் அப்படி பறந்து போற, பறந்து போன மலையெல்லாம் பொடி பொடியா போயிடுறதா அந்த வேகத்துல. அதுதான் விசேஷம், கருத்மானுடைய ஒரு பராக்கிரம விசேஷம். சுபித சதுர கூபார திம்யத்கருந்தி, அப்படி கருத்மான் இப்படி சமுத்திரத்துல போற, சமுத்திரத்துல போனாக்க அந்த ஒரு ரெக்கைய ஒரு அசைக்கிறேரா, அசைக்கினாக்க அந்த சமுத்திரம் மொத்தத்திலையும் அவரையே ஒரு பெரிய கலக்கம் வந்துடுறோம். அந்த சமுத்திரத்துல ஜலம் பட்ட உடனே பெரிய ஒரு சுனாமி வர மாதிரி வந்துடுறதான். அதோட இல்ல, இந்த நாலு சமுத்திரத்திலையும் அது பறக்கிறதுக்கு, நாலு சமுத்திரத்திலையும் போறதுக்கு, இந்த மூலைக்கு அந்த மூலைக்கு போறதுக்கு எவ்வளவு நாழியா இருந்தா, ஒரு நாழியா இல்ல, ஒரே க்ஷணத்துல போய் நாலு சமுத்திரத்திலையும் தன்னுடைய ரெக்கைய தோச்சினவராக இருந்துருக்கவர், அந்த ரெக்கையை மூழ்கி சமுத்திரத்தையே ஒரு கலக்கடிக்கிறவராக இருந்துருக்கார். திம்யத்கருந்தி, அது மாத்திரமில்ல, திருட்டிய தாராசராணி, ஆகாசத்துல கருத்மான் பறக்கிறே, ஆகாசத்துல கருத்மான் பறக்கச்சே தாராசராணின்னு அந்த நட்சத்திர கூட்டங்கள் மொத்தம் அததும் இடத்துல இல்லாத அப்படியே கலைஞ்சு போயிட்டுருந்தோம். இதுதான் சுவாரஸ்யம். சுவாமி தேசிகன் தேஹலீசஸ்துதியில சாய்க்கிறார் ஒரு விஷயங்கள். பெருமாள் திரிவிக்ரமாவதாரம் எடுக்கிற, திரிவிக்ரமாவதாரம் எடுக்கச்சே ஆகாசத்துல இருந்திருக்கிற நட்சத்திர கூட்டங்கள்லாம் விதானமாக இருந்திருக்குன்றத சொல்லி சொல்ற. அவர் கொஞ்சம் கொஞ்சமா வாமனாராக இருந்து திரிவிக்ரமனாக அப்படியே மேல மேல போகச்சே அங்க ஆகாசங்கள்லாம் எப்படி இருந்துன்னு, பக்த பிரியத்வய ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததிஹி தவ பூர்வமாசீதி ஹராவளி பரமதோ ரசனா கலாபா தாராகண சதனு மௌக்திக நூ புரஸ்ரீஹி. பெருமாள் வாமனனாக உள்ளமா இங்க இருந்துருக்கச்சே மேல இருக்கிற முத்துக்களால ஆன விதானம் மாதிரி இருந்துருக்கான். தாராகணங்கள்லாம், தாரானாக்க நட்சத்திரம், நட்சத்திரனுடைய கூட்டங்கள்லாம். ததா பரிவர்த்தமானே, நீர் அப்படியே மேல மேல வளர்ந்துட்டே போறான், திரிவிக்ரமனாக வளர்ந்துட்டு போறான். அப்போ ஏற்கனவே முக்தா விதானமாக மேல்கட்டாக இருந்த அந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம் பெருமாள் இப்படி பெருசா போன உடனே ஹாரமா ஆயிட்டாராம். பெருமாள் கழுத்துல போட்டுக்கிற ஹாரம் ஆயிட்டாராம். இன்னும் பெருசா வளர்ந்த உடனே, திரிவிக்ரமனாக வளர்ந்த உடனே அவருடைய இடுப்புல கட்டிக்கிற ஒட்டியானமா ஆயிட்டான் இந்த நட்சத்திர கூட்டங்கள்லாம். இன்னும் மேல மேல புகச்சே ததனு மௌக்திகனு புரஸ்ரீஹி,
கால்ல போட்டுக்கிற ஒரு தண்டையா ஆயிடும் பெருமாள் அப்படி வர்த்தமா வளர்ந்துட்டு போறேன்னு சொல்லி சுவாமி மங்களாசாசனம் பண்றார் இங்க கருத்மானுடைய வேகம் அதிவேகம் என்ன அந்தரிக்ஷத்துல தானே போயிட்டு இருக்கு அந்தரிக்ஷ லோகத்துல தான் தாராகணங்கள்லாம் இருந்துருக்கு அந்த நட்சத்திரம் இந்த கருத்மானுடைய வேகத்துல அதாவது இருக்கிற இடத்துல இருந்து இல்லாத மொத்தம் கலைஞ்சு போயிடுதான் அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் திருட்டிய தாராசராணி ஸ்தபுடித விபுத ஸ்தானகானிக்ஷிபேயுஹு நட்சத்திரம் மாத்திரம் என்ன சொர்க்கலோகத்துல தேவதைகளுடைய ஸ்தானங்கள்லாம் கூட அந்தந்த இடத்துல இல்லையா கருத்மானுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல அதெல்லாம் அப்படி அப்படியே தாண்டி தாண்டி வேற வேற இடத்துல அப்படியே தூக்கி எறிகிற மாதிரி ஆயிடுதான் ஸ்தபோடித விபுத ஸ்தானகானிக்ஷிபேயு பாதாள பிரம்மசௌதாவதி விஹிதமுதா வர்த்தனான்யஸ்மதார்த்தி சரி அந்தரிக்ஷ லோகத்துல மேல ஆகாசத்துலதான் கருத்மானுடைய பராக்கிரமம் இருக்குமோனாக்க அது மாத்திரம் இல்ல பாதாள பரியந்தமாக இருந்திருக்கான் பாதாளத்திலேருந்து ஆரம்பிச்சு சத்தியலோகம் பிரம்மலோகம் இருந்துருக்கு அது பரியந்தம் இருக்கு பிரகிருத்தியினுடைய கடைசி முடிவா இருந்துருக்கிறது பிரம்மலோகம் அதுக்கப்புறமா விரஜா நதி வரப்போறது அதுக்கப்புறமா சிவவைகுண்டம் வரும் அது பரியந்தம் கருத்மானுடைய இவர் அவதாரம் பண்ண உடனே இவர் இப்படி அப்படியும் போயிட்டு வந்துட்டு இருக்கேனா விஹித முதா வர்த்தனானி இந்த பசங்கள்லாம் சின்ன குழந்தைகள் காரணமே ஒன்றும் சொல்ல முடியாது ஆத்துல ஒரு கூடம் இருந்துன்னாக்கா அந்த ஹாலில் அது பாட்டுக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் வாசலில் எதனா லான் இருந்துன்னாக்கா அதை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும் போயிட்டு போயிட்டு வருது தான் அதுக்கு காரணம் வேற ஒன்றுமே கிடையாது என்னத்துக்கு போகிறது எதுவுமே கேட்க முடியாது கிடுகிடுன்னு ஓடும் ஹஹான்னு சிரிக்கும் இந்த சின்ன குழந்தைகள்லாம் பார்த்தோம்னாக்கா அந்த ஒரு வயசு ரெண்டு வயசு அந்த அந்த தத்தி தத்தி நடக்கிற குழந்தைகளை பார்க்கணும் ரொம்ப பெரிய கொஞ்சம் பெருசா மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள்லாம் வேணும் அந்த ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைகள் பார்க்கும் அது குடுகுடுன்னு ஓடும் ஓடிட்டு வாசல்ல போய் நின்றுட்டு ஹஹஹான்னு சிரிக்கும் அது என்னத்துக்கு ஓடித்து அதுக்கு தான் தெரியும் யாருக்குமே தெரியாது என்னத்துக்கு சிரிக்கிறது அதுவும் அவளுக்கு தான் அதுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி கருத்மான் இந்த முட்டையிலேருந்து வெளில வந்த உடனே தன்னுடைய ரெக்கைகளை கொண்டு இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் போறேன் போனா அதுலேயே தாங்க முடியலையா தாராகணங்கள்லாம் ஒரு மகத்துல நட்சத்திர கூட்டங்கள்லாம் ஒதுங்கி போயிடுத்து தேவதைகளுடைய லோகங்கள்லாம் அந்தந்த இடத்துல இருந்து மாறி மாறி போயிடுத்து இப்படி எல்லாம் இருந்துருக்கு இவ்வளவு பராக்கிரமசாலியாக கருத்மான் எழுந்தருள் இருந்துருக்காருன்னு சொல்ற பாதாள பிரம்மசௌதா வதி விஹிதமுதா வர்த்தனானி ககபதேகே அர்பக கிரீடிதானி இதெல்லாம் கருத்மான் ரொம்ப பெரியவனான பிற்பாடு பெரிய பராக்கிரமம் எல்லாம் வந்த பிற்பாடு பண்ற காரியம் இல்ல சின்ன குழந்தையா முட்டையிலேருந்து வெளியில வந்த உடனே பண்ற காரியமா இது அர்பக கிரீடிதானி அப்படிப்பட்ட அவருடைய விளையாட்டு பால்ய கிரீடைகள் அஸ்மதார்த்திம் க்ஷிபேயுஹு நம்மளுடைய ஆர்த்தி நம்மளுடைய துக்கத்தை போக்கடிக்கட்டும் நாசம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ற சுவாமி தேசிகனுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப கம்பீரமானது அனுபவிக்கிறதுக்கு இது சாதாரணமா சொன்னோம்னாக்கா என்ன பெருசா சொல்லிட போறோம் இது கருத்மான் இப்படி எப்படி போறது கருத்மானுடைய விளையாட்டெல்லாம் நம்மள ரட்சிக்கட்டும்னு சொல்ற வார்த்தையா தான் தோணும் நமக்கு ஆனா இதுல எவ்வளவு விசேஷம் இருந்துட்டு இருக்கு வேதாத்மா விஹகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்போகினி பிரம்மேசாதி சுரவிரஜா சதைதா த்வதாச தாசீகணான்னு சொல்ல செய்யக்கூட தாயாரை குறிப்பிட செய்யக்கூட வேதாத்மா விஹகேஸ்வரான்னு சொல்லி கருத்மானுடைய சம்பந்தத்தையும் சேர்த்துதான் தாயாரை குறிக்கிறேன் அந்த மாதிரிலாம் ஒரு சாஸ்திரியமான ஒரு ரீதி கருத்மானுடைய ஒரு பிரபாவத்தை சொல்றதுன்றது சுவாமி தேசிகனாலதான் முடியும் அவர் கருத்மான இடத்துல அவ்வளவு ஈடுபாடு இங்க அற்புதமாக இந்த இடத்துல சொல்லி சொல்றார் பிரம்மாண்டாந்தராளே பிருகதி ககபதேகே அர்பக கிரீடிதானி என்று சொன்னார் தண்டகேன செயினும் அண்ட ஜனநாதம் அனுநாதேய சரி இது ஸ்லோகம் மாத்திரம் போறாது ஒரு தண்டகம் ஒரு தண்டகத்தை கொண்டு
அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்று சொல்ற. தண்டகேன செய்யணும் அண்டஜநாதம் அனுநாதேய அண்டஜநாதம். அண்டஜம்ன்றது பட்சிகள், பட்சிகள்லாம் முட்டையிலேருந்து வருது. அப்போ அந்த பட்சிகளுக்கெல்லாம் நாதனாக இருந்துருக்கிற எம்பெருமானை ஒரு தண்டகத்தை சொல்லி அந்த வாக்வினா விநியாச விசேஷம், தண்டகம்ன்றது ஒரு விசேஷம், அதுக்கு சக்திரிம்சத் கணச்சரணா நரபரிபாட்டி நவீன கும்பகணா விஷ்ணுரத தண்டகோயம் விகட்டயத்து விபட்ச வாகினி வியூகம்னு அந்த தண்டகத்தினுடைய லட்சணத்தை சுவாமியே சொல்லிட்டேன் கடைசியில். சஷ்டிரிம்சத் கணச்சரணா நரபரிபாட்டி நவீன கும்பகணா என்று சொல்ற இந்த தண்டகத்துல நாலு பாதம் இருந்துருக்கு. ஒவ்வொரு பாதத்திலையும் 36 கணங்கள், அதாவது 3 எழுத்துக்கள் சேர்ந்தது ஒரு கணம். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல சாகித்யத்துல சொல்லுவா. ஆகையால அந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு பாதத்திலையும் ஷட்ரிம்சத் கணகா 36 கணங்களோடு இருந்துருக்கு. இதில் முதல்ல வந்து நகணம் இருக்கு, நகணம் ரகணம் அப்படி இல்லை நரபரி பாட்டி நவீன கும்பகணகான்னு எல்லாம் சொல்றதுனால அதில் எந்தெந்த கணங்கள்லாம் சேர்ந்தாக்கா என்னென்ன விருத்தம் இது எப்படி தண்டகத்துக்கு என்ன லட்சணம்ன்றதெல்லாம் சாகித்யத்தில் விசேஷமாக சொல்லியிருக்கு. அது அப்படியே அவர் கவிதார்க்கேக சிம்மமாச்ச கருத்மான் விஷயமான இந்த தண்டகத்தினால ஸ்தோத்திரம் பண்றார். கருடம் அகில வேத நீடாதிரூடம் த்விஷத்பீட நோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடீகிருத ஸ்கந்தமீடே ஸ்வநீடா கதி பிரீத ருத்ராசி கீர்த்தி ஸ்தனா போக காடோபகூட ஸ்புரத்கண்டகம் விராத வேதம் யதா வேபமான ிஜிஹ்வாதிபா கல்ப விஷ்பார்கமான ஸ்பட்டா வாட்டிகா ரத்ன ரோச்சி சட்டா ராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம். இது ஒரு பாதம், முதல் பாதம். இந்த பாதத்துல கருடம் ஈடே கருத்மான நான் ஸ்தோத்திரம் பண்றேன் என்று சொல்ற. அந்த கருத்மான் எப்படிப்பட்டவர்ன்றத இதுக்கப்புறமா வரிசையா சொல்லி சொல்ற. கருடம் அகில வேத நீடாதிரூடம். அகில வேத நீடம், நீடம்னாக்க கருத்மான் பட்சிகள்லாம் தங்கக்கூடிய ஒரு கூடு, நெஸ்ட், அதுலதான் வந்து பட்சிகள்லாம் தங்கக்கூடிய இடம் அது. அதுல இங்க கருடனை மங்களாசாசனம் பண்ற அகில வேதம், எல்லா வேதங்கள், வேதம் மொத்தமே கருத்மான் தங்கிற ஒரு கூடாக இருந்துருக்கான். இது எல்லாம் பார்த்தோம்னாக்க பட்சிகள்லாம் மத்தியானம்லாம் எங்கெங்கயோ போகும், சாயங்காலம் ராத்திரி வேளை வரைச்சே சாயங்காலம் வரைச்சே அததுக்குன்னு ஒரு இடத்தை கல்பிச்சிருக்கோம், ஒரு மரத்துல ஒரு இடத்தை கல்பிச்சிருக்கோம், அந்த மரத்துல ஒரு கூடு கட்டினு அது வாசஸ்தானமாக இருந்துருக்கிறது, அதுதான் நீடம் என்று சொல்லி சொல்றது. அகில வேதம் கருத்மானை பொறுத்த வரைக்கும் வாசஸ்தானமாக இருந்துருக்கிறது அகில வேதம், எல்லா வேதங்கள் தான். அந்த அகில என்றதுக்கு சமஸ்தம்னு அர்த்தம், அந்த இடத்துல வசிக்கிறவர் அந்த சமஸ்தம்ன்றது அகிலன்ற அர்த்தமே கிருத்தம் முழுசுன்னு அர்த்தம், இல்ல தோஷம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்ப எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடியது, எல்லாராலையும் அத்தியனம் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த வேதமே தான் அகில வேதம். அதே மாதிரி நீடம் வாசஸ்தானம்னு அர்த்தம், பட்சிகளுக்கு வாசஸ்தானமாக இருந்துருக்கு. அந்த வாசஸ்தானத்தை அதிரூடம், அதுல வசிக்கிறவர்னு அர்த்தம். அகில வேத நீடாதிரூடம், அப்படிப்பட்ட அந்த கருத்மானை ஈடே நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒவ்வொன்னா சொல்லி சொல்ற. அப்போ
இதனால ஏற்படுறது என்னன்னா எல்லா வேதத்துக்கும் பிரதிபாத்தியம் வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு சொல்றார் வேத பிரதிபாத்தியனாக இருந்திருக்கிறவர் என்று அர்த்தம் வேதத்துக்கு வேதம் அவருக்கு சரீரமாக இருந்திருக்கு அந்த வேதத்தினால சொல்லப்படுபவராகவும் அவர் கருத்மான் இருக்கேன்னு ஏற்படுறது பெருமாள் தானே சர்வ வேத பிரதிபாத்தியமாக இருப்பார் இவர் எப்படி இருப்பார்னா இவரும் அப்படிதான் ஆதிசேஷம் இப்போ காஞ்சிபுரத்துல உலகளந்த பெருமாள் சன்னதியில ஊரகத்தான் சன்னதின்னு இருக்கு அந்த இடத்துல பெருமாளே ஆதிசேஷனா எழுந்தொழியிருப்பே வேற உலகளந்தன் மூலவர் அங்க எழுந்தொழிப்பே சைட்ல அந்த ஊரகத்தான் எழுந்தொழியிருப்பே நிறைய பிரார்த்தனா ஸ்தலம் வெள்ளிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில அவருக்கு அபிஷேகம் பண்ணி வச்சோமானாலும் சரி பாயசம் நிவேதனம் பண்ணுமானாலும் நம்மளுடைய இஷ்ட சித்தி ஏற்படும் புத்திரோத்பத்தி அப்புறமா கல்யாணம் ஆறு இதெல்லாம் ஏற்படும்னு அங்க ரொம்ப விசுவாசம் அந்தோட எல்லாரும் அனுஷ்டிச்சுட்டு இருக்கா அந்த இடங்கள் அந்த மாதிரி இடத்துல பெருமாளே ஆதிசேஷனாகவே அங்க எழுந்துள்ளிருக்க பெருமாளே கருத்மானாகவும் இருந்துருக்க இதெல்லாம் பெருமாளே சக்கரத்தாழ்வாரா இருந்துருக்க இப்படி எல்லாம் புராணங்கள்ல பாஞ்சராத்திரங்கள்லாம் சொல்லப்படுகிறது இங்க அகில வேத நீடாதிரூடம் சர்வவேத பிரதிபாத்தியமாக இருந்துருக்கு வகேயம் யஜ்ஞானு பிரவிஷேயம் வேதானுன்னு அதுலயே சொல்லிருக்கு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு சுபர்ணோசி கருத்மான் திருவருத்தே சிரோகா எத்திரஞ்சூ அதுல என்ன வேதத்துல சொல்லக்கூடிய சந்தஸ் எல்லாம் தான் கருத்மானுடைய சரீரமாக இருந்துருக்கு திருவருத்தே சிரகா திருவத் அது வந்து உனக்கு திருவச்சந்தஸ்ன்றது இருக்க கருத்மானுக்கு சிரஸாக இருந்துருக்கு காயத்ரி சந்தஸ் சக்ஷுஸாக இருந்துருக்கு இப்படி எல்லாம் காயத்ரி ஜெகதி சந்தஸ் எல்லாம் ரக்ககளாக இருந்துருக்கு உஷ்ணுக்கு சந்த இந்த மாதிரி ஒரு எல்லா சந்தஸ் வேதத்துல இருக்கிற சந்தஸ் மொத்தம் கருத்மானுடைய சரீரமாக இருக்குன்னு வேதமே சொல்றது ஆகையாலதான் இங்க சொல்லச்சு அகில வேத நீடாதிரூடம் என்று சொல்ற வேதம்ன்றது வேதத்தை மாத்திரமில்ல வேதத்துக்கு உபபிரம்மணங்களாக இருந்துருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் இருப்பிடமாக இருந்துருக்கார் எல்லாமே கருத்மானுக்கு இருப்பிடமாக திகழ்கின்றது என்று த்விஷர்பீடனோத்கண்டிதா குண்ட வைகுண்ட பீடி கிருதஸ்கந்தமீடே த்விஷர்பீடனோத்கண்டிதா த்விட்டுக்கள் சத்ருக்கள் சத்ருக்களுடைய ஹிம்சனம் த்விஷத் பீடனம்ன்றது அதுல உத்தியுக்தராக இருந்திருக்கிறவர் அகுண்டஹா அதாவது அவருக்கு எந்த விதமான குறவும் இல்லாதவர் நேர்மையானவர் அப்படிப்பட்ட எம்பெருமான் அகுண்டஸ்ய பீடீகிருத்தௌ ஸ்கந்தௌ அவருக்கு இவருடைய தோள்கள் இரண்டும் பீடீகிருத்தமாக இருந்திருக்கு அவருக்கு பீடமாக அமர்கிற இடமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம் த்விஷத்பீட நோத்கண்டிதஸ்யான்னு சொல்லச்சே சமூகம் சர்வபூதேஷன்னு பெருமாள் தன்னை சொல்லிக்கிறேன் தனக்கு யாருமே துவேஷியே கிடையாது நான் எல்லாருக்கும் சமமாக இருந்திருக்கேன்னு பெருமாள் சொல்லிக்கச்சே எதிரிகளை பீடனம் பண்ற அந்த அதுல உத்யுக்தராக இருந்திருக்கிற எம்பெருமானுக்குன்னு சொல்லச்சே பெருமாளுக்கு யார் எதிரி இருக்கு யார் இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் அதுக்கு சொல்ற எனக்கு யாரும் எதிரி கிடையாது என்ன ஆசிரித்தாளாக யார் இருந்திருக்காளோ அவள்லாம் அவளுக்கு எதிரியாக யார் இருக்காளோ அவள் தான் எனக்கு எதிரி பாண்டவான் த்விஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாக இது கண்ணனுடைய வார்த்தை அப்பா துரியோதனா எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை ஆனா நீ பாண்டவாளை நீ எதிர்க்கிற பாண்டவாள் யாரு அவ என்னுடைய பிராணனாக இருந்துருக்க நான் அவளுக்குலாம் சரீரமாக இருந்துருக்கேன் ஆகையால மம பிராணாகி பாண்டவாக ஆகையால நீயும் எனக்கு எதிரியா ஆயிட்டேன்னு கண்ணன் சொல்றார் அந்த மாதிரி ஆசிரித விரோதிகளை
அழிப்பதிலே ஈடுபாடாவோடு இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு அகுண்டஸ்ய அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர், அவர்தான் வைகுண்டனாக இருந்திருக்கிறவர், எந்த விதமான தோஷமும் இல்லாதவராக இருந்திருக்கிறவர் அவர். அப்படி அவருடைய பராக்கிரமம் தடையில்லாததாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு பீடீகிருத ஸ்கந்தௌ, கருத்மானுடைய ரெண்டு தோளும் பீடீகிருத்தமாக ஆயிடுத்து, ஆசனமாக ஆயிடுத்துன்னு சொன்னார். பெருமாள் யாத்திரை போகச்சே ஒரு பக்தி அதிசயத்தினால அவர் மேல உட்காந்துட்டு அவரோட போறார். அப்போ அவருடைய கருத்மானுடைய தோள் அவருக்கு ஆசனமாக ஆயிடுத்து. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சாய்க்கிற தாசசகா வாகனம் ஆசனம் துவஜா எஸ்தே விதானம் வியஜனம் திரயீமயா உபஸ்திதம் தேன பொரோ கருத்மத த்வதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா. கருத்மானுடைய தோள்ல பெருமாள் உட்கார்ந்துருக்கு, தன்னுடைய திருவடி ரெண்டையும் தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கு. கருத்மானுடைய வேகம் எப்பப்பெல்லாம் போராது போறதோ அப்பெல்லாம் உதைக்கிறேன். அந்த உதச்சுக்குச்சே ஏற்படுற திருமேனியில கருத்மானுடைய உடம்புல ஏற்படுற ஒரு தழும்புகள் தொதங்கை சம்மர்த்த கிணாங்க சோபினா, அதுவே பெருமாள் கருத்மானுக்கு ஒரு அலங்காரமாக இருக்குன்னு சொல்ற. த்விஷத்பீட நோத்கண்டி தாக்குண்ட வைகே வைகுண்ட பீடி கிருதஸ்கந்தம் ஈடே ஸ்வநீடாகதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்தண்ட கௌராத வேதம் யதா வேபமான த்விஜிஹ்வாதிபா கல்ப விஷ்பர்யமான ஸ்பட்டாவாட்டிகா ரத்ன ரோச்சி சடாராஜி நீராஜிதம். அத்தியத்புதமான ஒரு கற்பனை. கருத்மானுக்கு ரெண்டு மனைவிகள், ருத்ரா சுகீர்த்தி என்று இரண்டு மனைவிகள். கருத்மான் எப்பப்பெல்லாம் பெருமாள் ஆசிரித ரட்சணத்துக்காக கிளம்புறோ அப்பெல்லாம் பெருமாளோட போக வேண்டி போயிட்டு இருக்கு. பெருமாளோட போயிட்டாக்க அவர் பண்ற ஒரு வாசஸ்தானம் இருந்துட்டு இருக்க, வாசஸ்தானத்துல இவா ரெண்டு பேரும் தனியா விட்டு விடுறவளா ஆயிடுறாளாம். இவா ரெண்டு பேரும் ருத்ரா சுகீர்த்தி ரெண்டு பேரும் தனியா இருக்கா, கருத்மான் அப்பப்ப பற்று போயிடுறேன். பெருமாளோட கூட பெருமாளை எழுந்தருள பண்ணிட்டு ஆசிரித ரட்சணம் பண்ணிட்டு திரும்பி வந்த பிற்பாடு கருத்மான் தன்னுடைய கூடுக்கு போறேன், தன்னுடைய வாசஸ்தானத்துக்கு போறதுனா. வாசஸ்தானத்துக்கு போன உடனே அங்க இருக்கிற ருத்ரா சுகீர்த்தி ரெண்டு பேரும் கருத்மான ஆற தழுவுகிறார்கள், அணைச்சுக்கிறாளாம், அந்த மார்பகத்தோட சேர்த்து அணைச்சுக்கிறாளாம். ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோகம் ஸ்வநீடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக ஸ்வநீடா கதி பிரீத. தன்னுடைய வாசஸ்தனத்துக்கு வந்ததுனால ஒரு சந்தோஷம் வந்துடுத்து. எப்பவுமே பிரிவுக்கு பிறகு சேர்வதுன்றது இருக்க, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுமா. இது சிருங்கார ரசத்துல சொல்லச்சே சொல்லுவா, எல்லா நாளும் ஒன்னாவே இருந்துருக்கே வரக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் சில நாள் பிரிவு ஏற்பட்டு மறுபடியும் சேரச்சே வரக்கூடிய சந்தோஷம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்றா. அந்த மாதிரி இந்த இடத்துல கருத்மானுடைய பிரிவுனால கேதத்தோட இருந்தா ருத்ராசு கீர்த்தின்ற கருத்மானுடைய மனைவிகள் ரெண்டு பேரும் பத்னிகள். கருத்மான் மறுபடியும் ஆத்துக்கு வந்துட்டேன், வாசஸ்தானத்துக்கு வந்துட்டேன். கருத்மான்ட்ட பார்த்த உடனே சந்தோஷம் அவளுக்கு, அந்த சந்தோஷத்துல அணைச்சிக்கிறாளாம் அவ ரெண்டு பேரும். சுனிடா கதி பிரீத ருத்ராசு கீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூட ஸ்புரத்கண்ட கவ்ராத வேதவ்யதா வேபமான. என்னாச்சு, அவ ஆலிங்கனம் பண்றது வெறும தழுவுல இருக்க கட்டிக்கிறாளாம். அந்த காடோபகூடம்னு சொல்லி சொல்றது, அதனால கருத்மான தழுவிக்கிறதுனால கருத்மானுடைய திருமேனியெல்லாம் ரோமாஞ்சம் ஏற்படுறது.
அந்த மயிர் கூச்சரியறதுன்னு சொல்லுவா அந்த ரோமங்கள்லாம் அப்படியே குத்திட்டு நிக்கறதாம் இப்ப கருத்மானுக்கு ஆபரணமாக இருந்திருக்கிறதெல்லாம் பாம்புகள் தான் இப்ப இதனால என்ன ஆறுதுன்னா இந்த ரோமாஞ்சத்தினால பாம்புக்கு உடம்பெல்லாம் ரொம்ப சாஃப்ட் ரொம்ப மென்மையாக இருக்கு கருத்மான் திருமேனியில ஏற்படுற ரோமாஞ்சத்தினால பாம்பெல்லாம் குத்துறது பாம்புக்கு குத்துறது அதுக்கு ஒரு வேதனை வருது வேதவ்யதா வேபமான வேதம் அந்த ஒரு ஹிம்சை இதனால நடுங்கிறதாம் யாரு அந்த பாம்புகள் வேதவ்யதா வேபமான த்விஜிஹ்வாதிபா கல்ப விஷ்பார்யமான ஸ்பட்டாபாட்டிகா ரத்ன ரோசித் சட்டாராஜி நீராஜிதம் த்விஜிஹ்வன்னு பாம்புக்கு பேரு பாம்பனுடைய நாக்கு ரெண்டாக பிளவுபட்டிருக்கும் பாம்பு அமிர்த கலசத்தை ஒரு தர்பத்து மேல போட்டு அமிர்த கலசம் வச்சிருந்தாலும் பாம்பு என்ன பண்ணித்தான் யாருக்கும் தெரியாத தானே அந்த அமிர்தத்தை சாப்பிடணுன்றதுக்காக அந்த தர்பத்தை கடிச்சிட்டு மேல போனோம்னு பார்த்தா அந்த தர்பத்தை கடிக்கிட்டு இது நாக்கே ரெண்டா போயிடுதான் அதுக்கு விஷ்பாரியமான விஸ்தாரமாக இருந்துருக்கிறது இது பாம்புக்கு அதுல ஒரு அதுக்கு ஒரு சரீரத்துல ஒரு ஹிம்சை வந்ததுன்னாக்கா உடனே படம் எடுத்தோம் படம் எடுக்கும் அதை நம்ம ஒரு சப்திச்சோம் அது சைலண்டா அது பாட்டுக்கு இருக்குச்சே ஒன்றும் பண்ணாது நாம ஏதனா பொண்ணு புஸ்ன்னு சீண்டினோம்னாக்கா சரி அது புஸ்ன்னு சொல்லி நமக்கு படம் எடுக்கும் அந்த மாதிரி இது படம் எடுக்கிறதா ரோச்சி சட்டாராஜி நீராஜிதம் இது படம் எடுக்கச்சே பாம்புகளுடைய தலையில ரத்னங்கள்லாம் இருக்கும் அந்த ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கிறதாம் வெறும இருக்குச்சே அது அவ்வளவா பிரகாசிக்காது இத்தனை பாம்புகளும் கருத்மானுடைய உடம்புல அங்க சிரசிலேருந்து ஆரம்பிச்சு கையில இடுப்புல எல்லா இடத்துலயும் பாம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ எல்லா பாம்புக்கும் இந்த ரோமாஞ்சம் வந்ததுனால அதுக்கு ஒரு வேதனை வருது வேதத்தினால படம் எடுக்கிறது படம் எடுக்கச்சே அதுகள்ல இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் அப்படியே பிரகாசிக்கிறதாம் அந்த பிரகாசிக்கச்சே நீராஜிதம் திருஷ்டி சுத்தா மாதிரி ஆர்த்தி எடுக்கிற மாதிரி இருந்தான் காந்தி கல்லோலி நீராஜிதம் அந்த காந்தி அந்த ரத்னங்களுடைய காந்தியே கல்லோலி நீவ அலகல் மாதிரி அப்படியே ஒரு பிரகாசமாக இருந்துருக்கு அதுவே அழகாக இருந்துருக்கு நீராஜிதம் அந்த காந்திகளாகிற ஒரு நதி அந்த நதிகளாலே விளங்குபவராக இருந்திருக்கிறவர் பெருமாள் சட்டாராஜி அந்த ஒளியினுடைய ரேகையினால நீராஜனம் பண்ணப்பட்டவராக இருந்திருக்கார் கருட சேவை இன்னைக்கு காஞ்சிபுரத்துல பெருமாளை சேவிக்கணும் பெருமாள் கருத்மான் மேல வேகமா எழுந்துருடுவேன் ஒரு அஞ்சு மணி அந்த வாக்குல எழுந்துருடுவேன் சாதாரணமா அந்த சமயத்துல கரண்ட் எல்லாம் கட் பண்ணிடுவா தெருவுலாம் ஏன்னா ரொம்ப கும்பலா இருந்துருக்கும் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுனால இதுவாயிடும் ஜனங்கள் மொத்த பேரும் கையில ஒரு தட்டுல தேங்காயை உடைச்சு நாட்டு சக்கரையை வச்சு கல்பூரத்தை வரிசையா கொளுத்திண்டு பெருமாளுக்கு தான் இருந்த இடத்துலயே காண்பிப்பான் அந்த பெருமாள் வேகமா எழுந்துருவே இந்த கல்பூர ஆர்த்தி எப்படி இருந்திருக்குன்னாக்கா திருஷ்டி சுத்திர மாதிரி இருந்திருக்கும் ரெண்டு பக்கத்துலயும் காந்தி கல்லோலி நீராஜிதம்னு இங்க கருத்மான் அந்த ருத்ராசு கீர்த்திய அழுந்த தழுவுற அதனால ரோமாஞ்சம் ஏற்படுறது இதனால வேதனைப்படுற அந்த நாகங்கள்லாம் தன்னுடைய படம் எடுத்து அந்த ரத்னங்கள்னால அதனுடைய பிரகாசத்தினால ஒரு கற்பூரஹாரத்தை எடுக்கிற மாதிரி இருந்துருக்கான் கல்லோலி நீராஜிதம் இப்படிப்பட்ட ஒரு காந்தியோட விளங்குகின்ற கருடம் ஈடே கருத்மானை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்று சுவாமி இந்த முதல் பாதத்துல மங்களாசாசனம் பண்றார் கருத்மான அற்புதமான மங்களாசாசனம் நம்மளுடைய ஒரு பாக்ய விசேஷத்தினால இன்றைய தினம் கருத்மான ஸ்துதிய சுவாமி பண்ணுகிற கருத்மானுடைய ஸ்துதிய அனுபவிக்கும்படியாக ஏற்பட்டது நமக்கு கருத்மானுடைய அனுகிரகமும் கருட வாகனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகமும் சுவாமி தேசிகனுடைய அனுகிரகமும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு நிறைவு செய்கிறேன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹான்.